வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா நடிகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகை தன்மை கொண்டவர் தான் டி ராஜேந்திரன் அவர்கள் டி ராஜேந்திரன் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென ஏற்பட்ட சோகம் வெளியான செய்தி பரபரப்பில் ரசிகர்கள் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முனமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தினா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சாக்கடை ஓரத்தில் நின்று சினிமா கற்ற டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இளையராஜாவுக்கு டப் கொடுத்த சகலகலா வல்லவன் தமிழ் சினிமாவில் பன்முகத் தன்மை கொண்ட கலைஞர்களின் எண்ணிக்கை ஏராளம் உண்டு திரைத்துறையில் தனது திறமை காட்டி அதன் மீது மட்டுமே கவனம் செலுத்தி அதில் வெண் வென்றவர்கள் முண்டு வீழ்ந்தவர்கள் என்றே சொல்லலாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிசமாக பார்க்கப்படுபவர்தான் டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைப்பாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் எடிட்டர் வசனக்கத்தாளர் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர் அனைத்திலுமே சிறந்து விளங்கியவர் தான் டி ராஜேந்திரன் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு டி ராஜேந்திரன் என்று சொல்வதை விட லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ் டி ஆர் சிலம்பரசன் என்ற அப்பாவின் தான் எல்லோருமே சொன்னால் மட்டுமே தெரிய வரும் இளையராஜா இருந்தபோதே அவருக்கு டஃப் கொடுத்தவர் இவர் அண்ணன் தங்கை பாசம் என்றாலே அது இவர் படங்கள் தான் எனக்கு சினிமா துறை தான் மிகவும் பிடிக்கும் நான் சினிமா துறையில் சாதனைகள் செய்ய வேண்டும் என தயார்படுத்தி வருகிறேன் என்று தனது நண்பர்களிடம் நம்பிக்கையோடு அந்த நாட்களிலே சொல்லி ஆறாம் இவருக்கு சினிமா மீது எப்போதுமே மோகம் கொஞ்சம் அதிகம்தானா ஒரு திரைப்படத்தை பார்க்க திரையரங்குக்கு செல்ல பணம் இல்லாத நேரத்தில் அவரது சொந்த ஊரான மாயவரத்தில் உள்ள டியர்ஸ் என்ற திரையரங்கின் அருகே ஒரு சாக்கடை ஒன்று ஓடுமாம் அதன் அருகே நின்று கோட்டாவில் படத்த பட வசனங்கள் எல்லாமே ஓரளவு கேட்குமா அதை அப்படி பார்த்தவர்தான் டி ராஜேந்திரன் என்று அவர் தனது பேட்டியில சொல்லி வந்தாரு அந்த இடத்திலே நின்று புது புது படங்கள் வெளியாகும் போது அங்கு நின்றவாறே படத்தினுடைய வசனங்களை கேட்பாங்களாம் அதை காட்சிக்கு இவரது பாணியில் வசனங்களை உச்சரிப்பாராம் அதனை பார்த்தவர்கள் இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது பித்து பிடித்து விட்டது என கேலிக்கிண்டல் செய்தார்களாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்து வந்தாராம் ரயில் பயணங்களை சொல்லும் பொழுது அவர் பாடிய பாடல்கள் அருகில் இருக்கும் பயணிகள் ஈர்த்துள்ளது பாடல் அருமையாக உள்ளது இது எந்த படத்தில் வந்தது இசையமைப்பாளர் யார் என்று கேட்டாங்களாம் அதற்கு டிஆர் இதுவரை எந்த திரைப்படத்திலும் வரல இது நானே எழுதி இசையமைத்த பாடல் நேரத்தை போதற்கு பாடுகிறேன் பாடல் எழுது எனக்கு மிகவும் பிடித்தது ஒன்றுதான் என்று சொல்லு அங்கிருந்த பயன்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டாங்களாம் உறுதலை ராகம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்ல பாத்தீங்கன்னா ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் போன்றவர்களாம் பெரும் போட்டியாளராக இசையில இசைங்காண் இளையராஜாவுக்கே சவால் கொடுக்கும் நிலையில பாடல்களை எழுதி ரசிகரின் தன் வசம் எழுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில டி ராஜேந்திரன் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் பரவி வருது அது முற்றிலும் வதந்தி என அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி வணக்கம்